எங்க ஃப்ரெண்டு விமல், விஜயகுமார், அப்புறம் தம்பி தினேஷ், மூணு பேரும் இன்ஜூர்ட் ஆயிருக்கு. அவங்கள ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்கோம். இவங்களை இட்டு வந்து இங்கே உட்கார வச்சு போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. இதில் ரெண்டு பேர் அப்சாண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அட்வொகேட்டும் கிடையாது, யாரும் கிடையாது. இந்த ரெண்டு பேர் அட்வொகேட்டு, மற்ற ரெண்டு பேர் அட்வொகேட். ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ரெண்டு பேருக்கு, சக்திவேலுக்கும் தெரியும், அவங்க தம்பி செந்தில்நாதனுக்கும் தெரியும். நாங்கள் அடிப்பட்டது, நாங்கள் எங்கள் சைடில் ஆறு பேர் சார், அவங்க சைடில் ரெண்டு பேர் தான். ஒருத்தர் கையில் இன்ஜூர்ட் ஆயிருக்குது, இன்னொருத்துக்கு எந்த அடியும் கிடையாது. நம்மளுக்கு ஒருத்தருக்கு இந்த இடத்துல முகத்தில் வெட்டுக்காயம் ஆயிருக்கு, விஜயகுமார்ன்றவருக்கு. இன்னொருத்தர் விமல்ன்றவர் ட்ரெஸ்ஸெல்லாம் கீச்சு கையெல்லாம் அடிப்படி சேர்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஹைலி இன்ஜூர்ட் பார்த்தனா நாங்கள் தான். இப்போ எலெக்ஷனுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது சார். கிளைண்ட்டு உட்கார வச்சு நம்ம பேசினுக்கும் போது அவங்க நாலு பேரில் ஒருத்தர் வந்து தேவையில்லாம அன்வான்டாக பேசி ஃபர்ஸ்ட் அடிச்சு தான் அவன் தான். சம்மந்தமே இல்லாத நம்ம வக்கீல போட்டு அடிக்கிறாரு, அதான் இஷ்யூ. அதில் நம்ம க்ரௌடு சேர்றோம், அதுக்குள்ளேயே ரொம்ப ரெண்டு தரப்பும் ரொம்ப அடிபட்டுருது சார். நாங்கள் எல்லாமே இந்த கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்டு. இவங்க ரெண்டு பேர் அட்வொகேட்டு, ரெண்டு பேர் நான் அட்வொகேட்டு. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, நீ மோட்டிவேஷன் தான் வராங்க, புரியுதுங்களா? இது நேற்று ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருக்குது, அதுக்கு மோட்டிவேஷனுக்காக நீ வந்து கிளைண்ட் கிட்ட பேசினு, நம்ம கிளைண்ட் உட்கார வச்சு நம்ம இடத்துல பேசினிருக்கோம். இதற்கு அன்வான்டா அவங்க கூப்பிட்டு கிளைண்ட்டை கூப்பிட்டு சேஞ்சா பக்கத்துக்கு வந்து ஏதோ பேசி எனக்கு காசு தரலன்னு சொல்லிட்டு அன்வான்டா பேசி ஃபர்ஸ்ட் அவங்க தான் அடிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? வரும்போதே ரெண்டு பேர் வக்கீல் இல்லாமல் வராங்க, அப்போ அடிக்கிற மோட்டிவேஷன் தான் வராங்க. உள்ள நம்ம தடுத்து விடும் போது கூட சேர்த்து போட்டு அடிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பத்து சேருக்கு டேமேஜ் ஆயிருக்கு. நம்ம ஃப்ரெண்டு மோகன் சொல்லிட்டு அவர் காரம் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த கோர்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஆள் வரும்போதே மோட்டிவேஷன்ல வராங்க சார், அது கிளியரில் தெரியுது. அடிக்கணும்னு வராங்க. மேபி இருக்கலாம் சார், என்ன முன்னேறும் தெரியல. அட்வொகேட் யூனிஃபார்ம் போட்டு எங்கே இத்தனைக்கும் கோர்ட்டில் நாங்கள் எத்தனை எப்பவுமே அங்கே ஒரு பத்து பேர் இருப்போம். தெரிஞ்சே இன்னைக்கு வராங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியலையா? மோட்டிவேஷன் தான் வராங்க, ஏதாவது பண்ணுன்ற மோட்டிவேஷனில் வராங்க. அங்கே வந்து நின்றுட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கே பேசிட்டு இருந்தாங்க, கான்வர்சேஷன் போயிட்டே இருந்தது. அதை நான் என்ன பண்ண பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் அட்வொகேட் இல்லை ரெண்டு பேர் அவங்க வந்தாங்க. வந்த உடனே அப்படியே கோர்ட்டு உள்ள பக்கத்துல தான் நின்று இருந்தாங்க. அவங்க கார்லயே அதுல இருந்து இறங்கி வந்தாங்கன்னு தெரியல. வந்த உடனே அப்படியே அடிதடி ஆகி அப்படியே மாத்தி மாத்தி அட்வொகேட் அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தேன். லாயர்ஸ் போட்டு அடிச்சு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து வெளியே வந்து இங்க இருந்தாங்க. அட்வொகேட் கேட்ட உடனே அந்த ரெண்டு பேரை மட்டும் காணும். ஐடி கார்டு இப்ப வந்து அவங்க அந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்கு இல்ல கேட்டா தெரியலன்றாரு. அந்த முதல்ல அடிச்ச அந்த ரெண்டு பேர் வந்து இங்க வந்த உடனே ஐடி கார்டு கேட்டதுல இருந்து அதுக்கப்புறம் இங்க காணும். அது அவங்க அந்த ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஐடி கார்டு காமிச்ச ரெண்டு பேருக்கு இல்ல கேட்டா தெரியலன்றாங்க. அதுதான் தெரியலன்றாங்க அவங்க. ஆனா அவங்க பேசுனதுனாலதான் அங்க வந்து அடிச்சாங்களே. பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் கிட்ட இருக்கிறோம். இன்னைக்கு எலெக்ஷன்றதுனால நான் அண்ணன் எல்லாம் கேன்வாஷில் போயிட்டோம். கேன்வாஷில் போயிட்டு இருக்கும்போது இல்லை எப்பயும் இங்கே 15 பேர் இருப்போம். கேன்வாஷில் போனதுனால ஒன்றும் தெரியல. இந்த இடத்துல ஒரே காசு முடிஞ்சு சத்தமாக இருந்துச்சு. சேர்லாம் தூக்கி அடிக்கிற சத்தம் கேட்டு தான் நாங்கள் அங்கே இது ஓடியாந்தோம். ஓடியாந்தோன்னு பார்த்தனா ரெண்டு அட்வொகேட் யூனிஃபார்மில் இருந்தேன். நான் அட்வொகேட்டு போட்டு ஹெல்மெட்லேயும் சேர்லையும் மாற்றி மாற்றி அடிக்கிறான். யார் அடிக்கிறான் பார்த்தா எங்கள் ஃப்ரெண்டுங்களை. உடனே மடிக்கு வர மடிக்கு விடும்போது பார்த்தீங்கன்னா விஜயகுமார், விமல், தினேஷ், இவங்கெல்லாம் அதிகமாக இன்ஜூர்ட் ஆயிருக்கு. விஜயகுமாருக்கு மூஞ்சி இடத்துல கிஞ்சி போயிருக்கு. விமல் அட்வொகேட்டை வந்து கீழே தள்ளி போட்டு ஹெல்மெட்லேயும் சேர்லையும் போட்டு அடிக்கிறாங்க. இதுக்குள்ளே அவங்களாம் வெளியே போனதுக்கப்புறம் நாங்கள் இங்கே திடீர்னு ஓடி போயிட்டு யாருப்பா அவங்க ஐடி கார்டை காட்டுப்பான்னு சொல்கிறதுக்குள்ளே ரெண்டு அட்வொகேட் இல்லாத ரெண்டு பேர் காரில் ஏறி போயிட்டாங்க. அட்வொகேட் கிடையாது, வரும்போதே மோட்டிவேஷன் தான் வராங்க, அடிக்கணுன்ற இன்டென்ஷன் இல்லை. ஏன்னா இங்கே இப்போ எப்பவுமே நாங்கள் இங்கே க்ரௌடாக இருப்போம்னு தெரியும். சம்மந்தமே இல்லாத ஆள் கருப்பா தெரியா ஒருத்தன் எடுத்தவன் வந்து டமார்னு அடிக்கிறான். அப்போ அவங்க சொல்லி தான் இட்டுன்னு வராங்க. கிளைண்ட் இஷ்யூல ஆகுது பிரதர், இது மெயின் திங். அதான் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு கிளைண்ட் எச்எம்ஓ போய் டிவோர்ஸ் கேஸ் போய் இன்னைக்கு போய் பாக்குறாரு போல. இது ஏற்கனவே அந்த கேஸை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்தவன் காசு ஃபீஸ் தரலையா என்னன்னு தெரியல, சேஞ்சா பக்கம் தரலையா தந்துட்டு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசினோம் கூட வராங்க. வந்து பேசினவங்க டமார்னு வரதுல ஒருத்தன் வந்து நம்ம அட்வொகேட் அடிக்கிறான். அதுதான் இஷ்யூ. அப்போ முன்விரோதம் கிடையாது, இது கிளைண்ட் இஷ்யூஸ், வேற எதுவும் இல்லை. அவங்க யாருமே இந்த கோர்ட்டு கிடையாது. முதல்ல அவங்க அட்வொகேட்டே கிடையாது, ரெண்டு பேர் அட்வொகேட்டு வந்து அடிச்சு சண்டை போடுறது. நாலு பேர் ரெண்டு அட்வொகேட்டு, ரெண்டு பேர் வழக்கறிஞர் கிடையாது.
அதில் சக்திவேலு செந்தில்நாதன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அட்வொகேட்டு. இவங்க கூட ரெண்டு பேர் ரைட்னு வராங்க, அவன் தான் அட்வொகேட் கிடையாது. அவங்க ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட் இந்த கோர்ட்டு கிடையாது. நாங்கள் எல்லாருமே இந்த கோர்ட்டை பார்க்குற ஆளுங்க. வந்து அடிச்சவங்க வந்து ரெண்டு பேர் வந்தவங்க வந்து ரவுடிசம் பண்ணுறதுக்காக பண்ணுறதுக்கு தான் வராங்க. எட்டு மணி ஃபஸ்ட்டு அவங்க தான் அடிக்கிறாங்க, நம்ம அடியில் அடிச்சு எல்லா சேரும். இங்கே ஒரு 15 சேர் இருக்கும், உங்களுக்கு தெரியல, வழக்கமாக நாங்கள் இங்கே இருக்கடா. இன்றைக்கி அடிக்கிற இன்டென்ஷனில் வராங்க பிரதர், அதுதான். இல்லை இன்ஜூர்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, ஒருத்தர் முகம் கிழிஞ்சிருக்கு, விஜயகுமார் விமல் தினேஷ். இதில் விஜயகுமாருக்கும் விமலுக்கும் அதிகமான அடி, அதனால் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதற்குள்ள நம்ம செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். சிஎம் ஜட்ஜும் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம பார் மெம்பரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக போகிறோம். எலெக்ஷன் அடுத்த மாதத்தில் எலெக்ஷன் இருக்குது பிரதர், அடுத்த மாதம் எலெக்ஷன் இருக்குது. நாங்களாம் எலெக்ஷனில் நிற்க போகிறோம், அதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. எலெக்ஷன் எதுவும் துளி கூட சம்மந்தம் இல்லை. நாங்களாம் கேன்வாஷ் போயிட்டோம், அதனால தான் எங்களுக்கு தெரில. இல்லைனா எப்பவுமே போலீஸ் எல்லாரோட ஐடி கார்டும் அட்வொகேட்டோட ஐடி கார்டெலாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நம்ம எல்லாரும் போலீஸ், எல்லாருக்கும் போலீஸ் தெரியும், அதனால நம்ம இஷ்யூ கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.